ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2006 ஒரு காமிக் புக்கை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு சூப்பர் ஹீரோ மூவியான ஜூம் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா டெலிகிராமில் நம்ம சேனல் நேமை சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே இந்த படத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கா, அதையும் செக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு அனிமேட்டட் போர்ஷனாக காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் முன்னாடி ஜூம் அப்படிங்கிற ஒருத்தர் கேப்டனா இருந்த ஜெனித் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல இருக்க எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ், அதுல ஜூம் தான் லீடரா இருக்காரு. அவரால் ஃபிளாஷ ஓட கூட ஸ்பீடா ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே டீம்ல தான் அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் இருக்காங்க, அவரோட பிரதர் கன்கஷனும் இருக்கான். அந்த டீம்ல எப்படியோ போராடி கெட்ட சக்திங்களெல்லாம் அழிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல. ஆனா அந்த கவர்மெண்ட் என்ன நினைச்சிருக்காங்க, இவங்களோட பவர்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக காமா 13 அப்படிங்கிற ரேடியேஷன்ல இவங்களை காட்டணும், ஸோ இவங்களோட பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதை பண்றப்போ ஜூமுக்கு இன்னும் பவர் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகின டைம்ல அவரோட பிரதர் கன்கஷனுக்கு மட்டும் அது ஆப்போசிட்டா ஒர்க் ஆகி அவன் கெட்டவனா மாறிட்டான். அவன் அந்த மாதிரி மாறினதுல அவங்க டீம்ல இருக்க ஆளுங்களையே அவன் காலி பண்ணிட்டான். ஜூம் மட்டும் தான் உயிரோட இருப்பாரு, ஆனா அவருக்கும் அவரோட பவர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இவனும் இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு உலகத்துக்கு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டான், ஆனா திரும்பி வருவேன் அப்படின்னே சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ பிரசன்ட்ல ஒரு ராக் மவுண்டெயின்ல ஒரு லேப் மாதிரி ஒன்னு இருக்கு. அங்க லாரபி அப்படிங்கிற ஒரு கமாண்டரும் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை விட்டு வேற டைமென்ஷனுக்கு போன கன்கஷன் பாத்தீங்கன்னா இன்னும் 12 இந்த உலகத்துக்கு திருப்பி வரதா அவங்க செக் பண்றாங்க. இந்த சூப்பர் ஹீரோ ஜூம் பாத்தீங்கன்னா அவரோட உண்மையான பேர் ஜாக். அந்த சூப்பர் ஹீரோக்கு தான் ஜூம் அப்படிங்கறது பேரு. அவர் அவரோட வீட்டுல தனியா தான் இருக்காரு, ரொம்ப வயசாகி போயிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பனானா மில்க் ஷேக் மாதிரி ஒன்னு போல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கையில ஒரே ஒரு விரல் மட்டும்தான் அவரோட பழைய ஸ்பீடுக்கு இருக்கு, ஸோ அதை மிக்சி மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஜூஸ போடுறாரு. அவர் வீட்டு ஜன்னல் வழியா ஒரு பொண்ணு ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்றத பாக்குறாரு. அவ எங்கேயோ போற வண்டிக்கு எங்கேயோ மயங்கி விழுகிறா. அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு ஒரு கராஜ் மாதிரி ஒரு இடத்துக்கு வராரு. அங்க வந்தா அங்கேயும் காமெடியா கீழே வரா. அப்பதான் கார்ல டாக்டர் கிராண்ட் வராரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணே அவங்களோட ஆள் தான். இவ பேர் மார்ஷா, இவளும் ஒரு டாக்டரா தான் இருக்கா. இவங்கலாம் சேர்ந்து ஜூம் ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. முதல்ல அவர் ஜூம்னே கூப்பிடாத என்ன ஜாக்கன் கூப்பிடுன்னு சொல்லி வரதுக்கும் சம்மதிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் கிராண்ட் ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ண போறாரு. மார்ஷா அவரை தடுக்க பாக்குறா. அப்போ கன் மேல பாயிண்ட் ஆகி ஷூட் ஆகுறதுல அது ஒரு மயக்க ஊசி மாதிரி மேல பட்டு இவர் மேலே வந்து ஷூட் ஆகி இவர் மயக்கமாகிடுறாரு. கட் பண்ணா சிண்டி காலின்ஸ் அப்படிங்கிற ஒரு 6 பொண்ணை காட்டுறாங்க. அவ ஹாலோவீன்காக ஒரு வீட்டுல இருந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரா. அப்போ ஒரு பையன் அவகிட்ட வம்புழுத்து அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் புடுங்க பாக்குறான். ஆனா அவ தூக்கி அடிக்கிறதுல பாத்தீங்கன்னா அந்த பையன் பறந்து போய் ஒரு மரத்துல போய் உட்காந்துடுறான். அந்த அளவுக்கு இந்த சின்ன பொண்ணுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கா. அங்க கட் பண்ணி சம்மர் அப்படிங்கிற ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஒரு சில சீர் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து வம்புழுத்துட்டு இருக்காங்க. அவகிட்ட இருந்து பிளேட் எல்லாம் புடுங்கிட்டு போறாங்க. அப்போ இவன் என்ன பண்றா, அந்த சாப்பாடு எல்லாம் முன்னாடி இருக்கும்ல அதெல்லாம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூஞ்சியில தெரிக்கிற மாதிரி பண்ணி விட்டுடுறான். அந்த அளவுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ற ஒரு பவர் இவகிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் டைல் அண்ட் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பையனை காட்டுறாங்க. அவன் கிளாஸ்ல அட்டென்டிவா இல்லாம இருக்கான். உடனே அவனோட ப்ரொஃபசர் வந்து வா இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு அவன் கிட்ட சாக்கு கொடுக்கறாரு. அவன் சாக் எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ண போறான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் அப்படியே இன்விசிபிள் ஆகிறான் ஜித்தன் மாதிரி. அவன் என்னதான் இன்விசிபிள் ஆனாலும் அவனோட ஷேப் லைட்டா தெரியுது. ஆனா அந்த சாக் அவன் பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஆக மாட்டேங்குது. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவன் இன்விசிபிளா மாறினதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடுறாங்க. அடுத்ததா டக்கர் அப்படிங்கிற ஒரு குண்டு பையனை காட்டுறாங்க. அவன் ஸ்விமிங் பூல்ல இருக்கான், மேல இருந்து கீழே குதிக்க போறான் போல. அந்த ஸ்விமிங் பூல்ல இருக்க அவன் வயசு பசங்களாம் இவனை குண்டா குண்டான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் குண்டா இருக்கதால இவன் அப்படியே அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறப்போ அவனோட பேக் மட்டும் ரொம்ப பெருசாகிடுது. அப்படி பெருசாகி கீழே குதிச்சதுல மொத்த தண்ணியும் பாத்தீங்கன்னா வெளியே போய் வெளியே இருக்க ஆள் மேல எல்லாம் ஊத்திடுது. உள்ளுக்குள்ள ஒரு தண்ணியும் இல்லாம போயிடுது. அந்த மாதிரி இவன் நினைக்கிறப்பெல்லாம் எந்த பார்ட்டை இவன் பெருசாகணும்னு நினைக்கிறானோ அதெல்லாமே பெருசாக்கிக்கலாம். இதான் இவனோட ஸ்பெஷல் பவரா இருக்கு. நம்ம ஹீரோ ஜாக் அந்த லேப்ல இருந்து கண்முழிக்கிறாரு. அவர் இந்த வேலையை செய்யலன்னா அவர் ஜெயில போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இந்த வேலையை செஞ்சா $500,000 அவருக்கு பே பண்றதாவும் சொல்றாங்க. அவர் பண்ண வேண்டியது எல்லாமே புதுசா ஒரு ஜெனித் டீம் ஃபார்ம் பண்ணனும், இதுக்கு அவர் ட்ரெய்னிங் கொடுக்கணும், இது மட்டும்தான். முதல்ல என்னதான் ஒத்துக்கல அப்படின்னாலும் பிரசன்ட்க்கு போயிடுவோம் காசு கிடைக்கணும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. நேற்று வந்த மார்ஷா தான் இந்த டீமுக்கு இன்சார்ஜா இருப்பானா அவளையும் காட்டுறாங்க. அவதான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்போ லேப்ல இருக்கப்போ டாக்டரா இருக்கிறதால கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அவரை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இருந்து 10 கேண்டிடேட்டை காட்டுறாங்க. 10 சின்ன பசங்க இருக்காங்க. இவங்கள ஒரு 4 பேரை தான் நீங்க செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜாக் பாத்தீங்கன்னா இவங்களே சொல்ற இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் காமா 13 இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குறப்போ மார்ஷா உடனே அதெல்லாம் இல்ல, இவங்களை ட்ரைனிங் ஆலயே இவங்களோட எபிலிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ண போறோம், காமா 13 எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி என்னதான் பண்றாங்கன்னு பாப்போமேனு ஜாக்கும் சரி மத்தவங்களும் சரி ஒரு ஆடிஷன் மாதிரி போய் உட்காடுறாங்க. அங்க முதல்ல வர பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட கண்ணை வேகமா சிமிட்டுறா, இதுதான் அவளோட ஸ்பெஷல் பவர் அப்படின்னு சொல்றா. இன்னொருத்தவன் பேப்பரை சாப்பிட்டு வேகமா அதை ஒரு பெண்ணு வழியா ஊதி இவங்களெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி அடிக்கிறான், இதுதான் அவனோட ஸ்பெஷல் பவர்னு சொல்றான். இதெல்லாம் பாக்குறப்போ ஜாக்கு
ஆளுங்களுக்கு செம டென்ஷன் ஆயிடுது, நமக்கு செம சிரிப்பாகிடுது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிண்டி வர, என்னடா இது ரொம்ப குட்டி போனா இருக்கு, இவன் என்ன பண்ணிட போறா அப்படின்னு நினைக்கிறப்போ ஏபிசிடி பாட்டு பாடுறா. உடனே ஜாக் செம டென்ஷன் ஆகிட்டு ஒழுங்குமுறையா கிளம்பிடுன்னு அவளை கோவப்படுத்தினோன்னு அவன் முன்னாடி இருக்க அந்த பெஞ்சை தூக்கி டமால்னு தூக்கி போடுறா. அப்புறம் தான் இந்த வயசுல இவ்வளவு பவரான்னு அவளை அப்ரூவ் பண்றாங்க. அதுக்கப்புறமா சம்மர் வந்துட்டு ஜாக் மைண்ட ரீட் பண்ணி சொல்றா, அதுக்கப்புறம் அவளையும் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. டக்கர் வந்து அவனோட பாத்து எல்லாம் பெருசாக்க முடியும் அப்படிங்கறத வந்து காட்டுறான். அதே மாதிரி டைலனும் அவனோட இன்விசிபிள் பவர் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் அவனையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாரையும் ஒரு எல்லோ கலர் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. டைலன் போயிட்டு சம்மர் கிட்ட ஏதேதோ சொல்லி கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா சம்மருக்கு மைண்ட் ரீடிங் தெரியறதால அவனை ஈஸியா சமாளிச்சிடுறா. அவங்க இருக்க அந்த ரூம்க்கு ஜாக்கும் மார்ஷாவும் வராங்க. ஜாக் அவங்க கிட்ட எல்லாம் நீங்களாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஐடியா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உடனே சிண்டி பாத்தீங்கன்னா அந்த சின்ன புள்ளத்தனமா கையெல்லாம் தூக்கி ஆன்சர் பண்றா. ஜாக் அவங்களுக்கு எல்லாம் ஜாலியா பேசாம அப்படியே ஸ்ட்ரீட்டா அவங்களுக்கு எல்லாம் காமா 13 இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு மிரட்டுறாரு. அவங்களாம் பயந்து போயிடுறாங்க. அப்புறம் மாஷா தான் எதையோ சொல்லி ஜாக் அங்கிருந்து கூப்பிட்டு போறா. அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த டாக்டரும் அந்த கமாண்டரும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காமா 13 எல்லாம் உண்மையாவே இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க போல, அதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. மார்ஷா ஜாக்க தனியா கூப்பிட்டு வந்து சில இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜாக் அதெல்லாம் கேட்காம கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு அந்த காமா 13 அதிக அளவுல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, நீங்க சொல்றப்போ என்ன அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ண சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் மாஷா இந்த 4 பசங்களையும் பார்த்து அந்த ஜூம் பத்தின காமிக் புக்கை காமிச்சு இந்த காமிக் புக்ல இருக்க அந்த ஜூம் யாருன்னு கேக்குறாங்க. இந்த பசங்களுக்கு எல்லாம் பெருசா ஐடியா இல்ல. அப்போதான் ஜாக் தான் அந்த ஜூம் அப்படிங்கறத சொல்றாங்க. அவர் பிளாஷோடையும் சூப்பர்மேனோடையும் ஏன் எல்லாரையும் சேர்த்து கூட அவர் பயங்கர ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசங்களாலாம் நம்பவே முடியல, ஆனா அதான் உண்மைன்னு சொல்றாங்க. உடனே இந்த பசங்களாம் போய் ஜூம் பாக்குறாங்க. உங்களை பார்த்தா சூப்பர் ஹீரோ மாதிரியே இல்லையே அப்படின்னு கேக்குறப்போ நான் அவனும் சூப்பர் ஹீரோ இல்லைன்னு அவரே சொல்றாரு. சிண்டிக்கு இன்னும் அந்த குழந்தைத்தனம் அப்படியே இருக்கு. எங்களுக்கும் சூப்பர் ஹீரோ நேம் சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். இன்னும் அவளுக்கு அந்த எபிலிட்டிஸே ஃபுல்லா டெவலப் ஆகல, ஆனா அவளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலயே தான் இருக்கு. அப்போதான் அவருக்கு நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாரு. இப்போ அவரோட விரல் மட்டும் தான் அந்த சூப்பர் ஹீரோவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம எனக்கு சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் இந்த மாதிரி கிடைக்குமா அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கா. டைலன் அவர் ரொம்ப நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னு அவர் சாப்பிட்டு முடிக்கட்டும் நம்மளாம் அப்புறம் வந்து பேசலாம்னு சொல்லி அவர் கலாய்ச்சா அவங்கள எல்லாம் கூட்டு போயிடுறான். இந்த டாக்டர் ஜாக் எல்லாம் சேர்ந்து இவங்களோட பவர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து செக் பண்றாங்க. அப்போ கிளாஸ்ல இருந்து பாக்குறப்போ இந்த குட்டி சிண்டி பாத்தீங்கன்னா ஒரு கையில 2.5 டன் வெயிட் ஆன ஒரு கல்ல தூக்குறா, இன்னொரு கையில இன்னொரு 2 டன் தூக்குறா. ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல 5 டன்னா தூக்கிடுறா. அதான் ஒரு வாட்டி ஷார்ட் புட் மாதிரி தூக்கி போடுறப்போ இவங்க இருக்க அந்த கிளாஸே அதை உடச்சிட்டு உள்ள வந்து விழுகுது. டைலண்ட் ஃபுல்லா இன்விசிபிள் ஆகிடுறான். அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறதே இவங்களால செக் பண்ண முடியல. அவனோட டேலண்ட் இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. டக்கர் ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றான். எனக்கு எல்லாம் பெருசா பவர் இல்ல அப்படின்லாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அங்க ஜாக் வந்து அவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்போ அவனோட வயரை பிரஸ் பண்ணி அவர் அந்த கிளாஸோட பிரஸ் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் அவனோட சூப்பர் பவரா இருக்கு. ஜாக்குக்கும் மார்ச்சாக்கும் கூட இதனால டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வருது. ஜாக் இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றது, ஆனா இதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க சொல்றாங்க. கமாண்டரும் ஜாக்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு ஆர்டர் பண்றாரு. ஏன்னா கன்கஷன் இன்னும் 5 நாள்ல இங்க வரப்போறான், அதுக்குள்ள இவங்க எல்லாம் ரெடி ஆகணும், அப்பதான் இவனை சமாளிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங்ல அடுத்த ஸ்டெப்பா ஒரு பால தூக்கி போடுறாரு, அதை அடிக்கணும். ஒரு பேஸ்பால் கேம் மாதிரி இருக்கு, அதுதான் அடுத்த ஸ்டெப்னு சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் கரெக்டா அந்த பால டிஃபெண்ட் பண்ணி ஆடிடுறாங்க. ஆனா சிண்டி பாத்தீங்கன்னா அடிக்கிற அடியில அந்த பால் பறந்து போய் ஒரு கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே போய் விழுது. அந்த அளவுக்கு அவருக்கு பயங்கர பவர் இருக்குன்னு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜாக் போயிட்டு மார்ஷாவை மீட் பண்றாரு. மார்ஷா இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு சூப்பர் ஹீரோவை நான் எப்படியோ பாத்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ற. ரெண்டு பேருக்குள்ளயும் இந்த வாட்டி ஒரு நல்ல ரேப்போ இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு ஜாக் போயிட்டு இருக்கப்போ சிண்டி அங்க ஓடி வந்து அவரோட கையை பிடிக்கிறா. ஆனா அவர் அவரோட கையை பிடிக்காம தட்டி தட்டி விடுறாரு. இருந்தாலும் அவர் டைட்டா பிடிச்சு அழுத்தினதுல ஐயோ எலும்புலாம் உடையற மாதிரி இருக்கு, புடி புடி நார்மலா புடினு சொல்லி அதை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போறாரு. அவங்க 4 பேரையும் கூட்டு போய் பிப் அப்படிங்கிற ஒரு ரோபோட்டை காட்டுறாரு. அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கிறதால அதுவும் ஒரு மனுஷன் மாதிரி தான், ஆனா ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரோபோவா இருக்கு. அந்த பிப்போட இவரால் பேச முடியுது. அந்த பிப்பும் இவர்கிட்ட மண்டையாடி மண்டையாடி பேசிட்டு இருக்கு. அப்ப ராம்ப்ளர் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேக்குறாரு. அது இன்னும் இருக்கான்னு கேக்குறப்போ பிப்பும் இருக்குன்னு மண்டையாடுது. சரி கீஸ் எடுத்துட்டு வந்துருன்னு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு கீழே போறாரு. அதுகிட்ட இருந்து அந்த கீயை வாங்கி ஒரு இடத்த ஓபன் பண்றாரு. அந்த கேட் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு, ஒரு யூஎஃப்ஓ மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவங்க 4 பேரும் ஏறி அதை எடுத்துட்டு இவங்க 4 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி அதை எடுத்துட்டு போறாங்க. ஒரு இடம் காலி இடமா இருக்கு, ஒரு கவு மட்டும் தான் இருக்கு. அந்த கவ்வெல்லாம் அது வழியா ஏத்தி இறக்கி காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு அதை எடுத்துட்டே போய் அதை கலெக்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க அந்த ஹோட்டல்ல இந்த சாப்பாடு கொடுக்கறது வாங்குறது எல்லாத்தையுமே பிபு பாத்துக்குது. சோ அதை கொடுக்கறவன் ஒரு ஏலியன் தான் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதை வாங்கிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலியன் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவன் நியூஸ் எல்லாம் தர ஆரம்பிச்சிடறான். இந்த யூஎஃப்ஓ வேற நிறைய பேர் பாத்துட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல போட்டுட்டே இருக்காங்க. இங்க அந்த லேப்ல அவங்க திரும்பி வந்தோன்னு கேள்வி கேக்குறாங்க. அப்புறம் எல்லாரும் போய் படுக்க போயிடுறாங்க. ஜாக் தூங்கிட்டு இருக்கப்போ
பார்த்தீங்கன்னா சிண்டி வந்து அவரை எழுப்பிட்டு இருக்கா. ஏய் வீடு வீடு, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு முதல்ல கேக்குறாரு. அப்பதான் அவன் எனக்கு பயமா இருக்கு, நான் வேணா இங்கே படுத்துக்கிட்டுமான்னு கேக்குறா. முதல்ல அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணல, ஆனா அவ பாவமா இருக்கா, பார்க்கவும் கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு சரி அந்த கவுச்சில வேணா போய் படுத்துக்கோன்னு சொல்லி படுக்க வைக்கிறாரு. அவளும் போய் படுக்கிறா. ஆனா அப்பையும் தூங்கவே விடாம அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டே இருக்கா. அவளோட அப்பா அம்மாக்கெல்லாம் அவ்வளவு பிடிக்கலையா, அதனாலதான் இங்க வந்து சேர்த்துட்டாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கப்போ உடனே இவருக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுது. அப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஏதோ பதில் எல்லாம் சொல்லி அவளை படுக்க வைக்கிறாரு. அவ என்ன பண்றா, அந்த சோஃபாவை இழுத்துட்டு வந்து இவர் பக்கத்துல போட்டு அவர் பக்கத்திலே படுத்துக்கிறா. ஆனா அந்த சோஃபா செவத்தோட ஓட்டி இருக்கும், அதெல்லாம் பேத்திக்கிட்டு வந்திருக்கும். அடுத்த நாள் இந்த பசங்களை எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடத்துல நிக்க வைப்பாங்க. அங்க நிறைய பால்ஸ் எல்லாம் வரும், அந்த இடம் வேற சுத்திட்டே இருக்கும். இவங்க எல்லாம் எப்படியோ ஓடி தப்பிச்சா அந்த பால்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும், இந்த பால்ஸ் எல்லாம் இவங்க மேல படக்கூடாது. சோ கன்கஷன் வந்து இவங்க எல்லாம் அடிக்கிறப்போ அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ட்ரெயின் பண்றாங்க. ஆனா நல்லாவே இந்த பசங்களை அடி வாங்கிடுறாங்க ஒரு லெவலுக்கு மேல பால்ஸ்ல இருந்து. அதே மாதிரி டைலன் அவன் மட்டும் தான் இன்விசிபிள் ஆக முடியுது. சோ அவன் டச் பண்ற பார்ட்டிகளும் இன்விசிபிள் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபுல்லா வரல பட் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த பால்ல இவங்களை அடி வாங்கினதால கொஞ்சம் கோவமா தான் இருக்காங்க. ஜாக்கிட்டையுமே அந்த கோவத்தை காட்டிட்டே இருக்காங்க. டைலன் வேற ஏதோ தப்பு பண்ணிட்டானு ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. ஜாக் போய் அவங்க கிட்ட பேசுறாரு, உன்ன மாதிரியே என்னையும் ட்ரைனிங்ல 3 தடவை இங்க போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. ஜாக்கோட அண்ணனை கூட இங்க போட்டிருக்காது அப்படி சொல்றாரு. ஜாக்கோட அண்ணன் தான் அந்த கன்கஷன். அங்கேயும் கேமரா வழியா இந்த கமாண்டர் எல்லாம் பாத்துட்டு இருப்பான். அப்போ அந்த கேமரா வழியாவே அவரை ரிலீஸ் பண்ண சொன்னோன்னு ரிலீஸும் பண்றாங்க. சிண்டி சம்மர் டக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போக கூடாத ரூம் குள்ள போறாங்க. அந்த ரூம் குள்ள ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த ரூம் இங்க ஒரு கண்ட்ரோல் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல மின்னல் புயல் அந்த மாதிரி எதை அமுக்கினாலும் அந்த ரூம் குள்ள மட்டும் அது வரும், அதெல்லாம் அமுக்குறாங்க. சோ அந்த டாக்டருக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, பார்க்கவே செம காமெடியா இருக்கு. ஜாக் டைலனுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்கறப்போ அவனால அவனோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அவனோட நிக்கிற இடத்துல இருந்தே வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. அவன் ஒரு இடத்துல இருந்து சம்மர் அவளோட ரூம்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத கூட அவனால பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்த்து ஜாக்கே அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு. அப்புறம் அவங்க கிட்ட சில விஷயம்லாம் ஷேர் பண்றப்போதான் இந்த மாதிரி கன்கஷனுக்கு இந்த மாதிரி ஆன விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அவன் இவனோட பிரதர் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாரு. இந்த பசங்களும் ஓரளவுக்கு செட் ஆகி ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் ஆகிடுறாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கப்போ டைலன் போயிட்டு சம்மர் கிட்ட அவ போட்டிருக்க செயினை பத்தி கேக்குறப்போ அது அவங்க அப்பா அம்மா கடைசி அவகிட்ட கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப இமோஷனலா பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மாஷாவும் வந்துடுறாங்க. உடனே இவங்க பேசுறதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே இடத்துக்கு ஜாக்கும் ரெண்டு டாக்டர்ஸும் வராங்க. அவங்க செல்ஃப் கான்பிடன்ஸை பத்தி பேசுறாங்க. உங்களுக்கு உங்க மேல செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி டக்கருக்காகவே ஒரு சம ஃபேப்ரிக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கதா சொல்றாங்க. திருப்பி அந்த பால் அட்டாக் பண்ற டெஸ்ட் எல்லாம் பண்றப்போ இந்த வாட்டி நல்லாவே தப்பிக்கிறாங்க. ஒரு பால் கூட சம்மரை அடிக்கிறதுக்காக வந்துடும், நல்ல வேலையா டைலன் காப்பாத்திடுவான். டைலனுக்கும் சம்மருக்கும் கூட ஏதோ ஒரு லவ் எல்லாம் வர மாதிரியே இருக்கு. இந்த கன்கஷன் வர டைம் வேற ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி கன்கஷன் இவங்க நினைச்சதை விட பயங்கர பவர்ல வரான் போல. அவனை ஸ்டாப் பண்றதுக்கு இது மட்டும் போதாதுன்னு கிராண்ட் சொல்றாரு. அவர் ஒரு பிளான் சொல்றாரு. ஜூம் பழையபடி அவரோட பவரை யூஸ் பண்ணி வேகமா அவனை சுத்தினாருனா ஒரு பவர் மாதிரி கிரியேட் ஆகி அதுல அவனை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஜூம்க்கு இப்போ அந்த பவர் இல்ல, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மார்ஷாவும் சம்மரும் பேசிட்டு இருக்காங்க. மார்ஷா அப்போ ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து சம்மர் கிட்ட கொடுக்கறா. அப்புறம் மார்ஷா போயிட்டு ஜாக் கிட்ட இந்த பிளான்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ அங்க சம்மர் மார்ஷா கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோன்னு டைலனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு லவ் கிரியேட் ஆகி அப்படியே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஜாக்கும் மார்ஷா கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அவனா உன் கண்ணாடியை கழட்ட ட்ரை பண்ணுவா, உனக்கு கண்ணு தெரியாமலாம் போயிடாதே அப்படின்னு கேக்குறப்போ நான் கிட்ட இருந்தேன்னா எனக்கு கண்ணு தெரியும்னு சொல்லி அவருக்கு கிட்ட போறாங்க மார்ஷா. சோ அவங்களுக்குள்ளயும் ஒரு லவ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிடுது. எல்லாம் நல்லா ஜாலியா தானே போயிட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சாலே அங்க ஒருத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணுவான். அதே மாதிரிதான் அந்த கமாண்டர் வராரு, வந்து கண்டிப்பா அந்த கன்கஷனை ஸ்டாப் பண்ண இவங்களுக்கு எல்லாம் நிறைய பவர் தேவை, கண்டிப்பா இவங்களுக்கு காமா தட்டினா கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு செல் மாதிரி ஒன்னு அடைச்சு வச்சு காமா தட்டினை கொடுக்க போறேங்கிறாரு. ஏழாம் மாறிவுல வர கிளாஸ் கேஜ் மாதிரி ஒரு விஷயத்துல தான் இந்த 4 பசங்களையும் வச்சிட்டு இருப்பாங்க. ஜாக் அப்ப போயிட்டு நைட் டைம்ல இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கப்போ பாதி தூக்கத்திலே எழுப்பி அவங்களெல்லாம் வெளியே கூப்பிட்டு போறாரு. அவங்களும் தூக்கத்திலே அப்படியே வெளியே வராங்க. யாருக்குமே தெரியாம அவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துல இருந்தே டைலன் அவனோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி இந்த கமாண்டர் அந்த ஆளுங்களை என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து சொல்றான். ஜாக் அந்த பசங்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு கமாண்டரை மீட் பண்றதுக்காக போறாரு. போய் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் சொல்றாரு. ஆனா அது எதுவுமே கேக்குறதுக்காக அந்த கமாண்டர் ரெடியா இல்ல. இவர் உங்களெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றது அப்படின்னு பயங்கர கோவப்படுறப்போ கமாண்டர் உடனே அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு இவனை போய் ஜெயில போடுங்கன்னு ஆர்டர் பண்ணோன்னா அவனுங்களும் போய் ஒரு ஜெயில போட்டுறானுங்க. அந்த ஜெயில் மாதிரி ஒன்னு இருக்கும்ல, அதுக்குள்ள இருந்துட்டு பயங்கரமா புலம்பிட்டே இருக்காரு. என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னு இந்த 4 பேரும் இருந்துட்டு அவங்களாம் என்ன பண்றாங்கன்னு டைலன் பாக்குறப்போ அவங்களாம் காமா 13 ரெடி பண்ணிட்டு இருக்கத பாக்குறான். இந்த பாடி கார்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த 4 பசங்க இருக்கத பார்த்து புடிச்சிடுறாங்க. மார்ஷாவும் அவங்க கூட தான் வரா. அப்போதான் பார்த்தா மார்ஷாக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அவ ஊதுறதுல பாத்தீங்கன்னா சில காட்ஸ் எல்லாம் பறந்து போய் விழுறாங்க. டைலனும் இன்விசிபிள் ஆகி இந்த காட்ஸ் அட்டாக் பண்றான். டக்கரும் அவனோட கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டு பேரும் அடிக்கிறான். இந்த
மாதிரி எல்லாரும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அடிச்சிட்டாங்கிறது தப்பிச்சு போறாங்க. அப்புறமா எல்லாரும் போயிட்டு ஜெயில இருக்க தலைவன் ஜாக்கையும் ரிலீஸ் பண்றாங்க. ஜாக்கிட்ட மார்ச்சா அவளுக்கும் சூப்பர் பவர் இருக்கிறத காட்டுறா. அப்புறம் தான் சூப்பர் பவர் இல்லாம இங்க வருவேனா அப்படின்னு சொல்றா. எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அந்த யூஎஃப்ஓ இருக்க இடத்துக்கு போறாங்க. இவங்க இந்த மாதிரி எஸ்கேப் ஆனதெல்லாம் தெரிஞ்சு கமாண்டரும் இன்னும் சில ஆளுங்களும் இவங்களை துரத்தி பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க யூஎஃப்ஓவை எடுத்துடுறாங்க. அந்த கேட் அவங்க க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே இந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படியே ஒரு சைடா திருப்பி அது வழியே அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாங்க. கன்கஷன் எங்க வர போறான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக் இவங்களெல்லாம் தூரத்துல விட்டுட்டு அவன் மட்டும் அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்து வழியா கன்கஷனும் வெளியே வரான். அவன் கண்ணே ஒரு மாதிரி ரெட்டா இருக்கு, ஃபுல்லா ஈவிலாவே அவன் இருக்கான். ஜாக்கோட பாத்தீங்கன்னா அவன் பெரியவன், இருந்தாலும் அவன் அந்த ஈவில்னால அஃபெக்ட் ஆகி வேற டைமென்ஷனுக்கு போனதால அவனுக்கு வயசு பெருசா ஆகவே இல்ல. சோ எங்காவே திருப்பி வந்திருக்கான். ஜாக் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் விடாம இவரை அட்டாக் பண்றான். இவருக்கு அந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பயங்கரமா கூட அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். இந்த டாக்டர் கமாண்டர் எல்லாம் தூரத்துல நின்றுட்டு இவங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பைனாகுலர் வழியா பாத்துட்டு இருக்காங்க. கன்கஷன் ஜாக்கிட்ட, நீ இவ்வளவு தைரியமா இங்க வர அப்படின்னா உன் பின்னாடி யாராச்சும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த நாலு பசங்க தான் இவர் பின்னாடி இருக்கதா வந்து நிக்கிறாங்க. இந்த குழந்தைங்களை நம்பியாடா நீ வந்த அப்படின்னு கேக்குறான். அதே மாதிரி கமாண்டரும் இந்த கன்கஷனை அப்படியே லாக் பண்றதுக்காக ஒரு வலை மாதிரி ஒண்ணு தயவு மேல லான்ச் பண்றாரு. ஆனா கன்கஷன் ஈஸியா அதை டைவர்ட் பண்ணி விட்டுடுறான். அது டைவர்ட் பண்றது பாத்தீங்கன்னா சிண்டி மேல போய் விழுகிற மாதிரி இருக்கு. அப்போ ஜாக்கு அவருக்கே தெரியாம ஜூம மாதிரி வேகமா ஓடி போய் சிண்டிய காப்பாத்துறாரு. அவர் சிண்டிய தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் சிண்டி பாத்தீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டா, அவளை கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்புறம் அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபாஸ்டா ஓடுனீங்கன்னு சொன்னோன்னு தான் இவருக்கே ஜூமோட பவர் எல்லாம் இவருக்கு திரும்பி வந்ததே அவருக்கு தெரியுது. சரி ஓகே, நான் எனக்கு என்னோட பவர் ஃபுல்லா கிடைச்சிருச்சான்னு செக் பண்றேன்ட்டு வேகமா ஓடுறாரு. செம்ம வேகமா ஓடிட்டு இருக்கப்போ ஒரு இடத்த தடுக்கி விழுறாரு. எந்த அளவுக்கு வேகமா ஓடினாரோ அந்த அளவுக்கு பயங்கரமா கீழே விழுகிறாரு. தடுக்கி விழுந்து சரி என்னதான் அடிபட்டாலும் நமக்கு நம்ம பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்கஷனை ஸ்டாப் பண்ணணும்னா அவனை சுத்தி வேகமா ஓடி அந்த ஃபோர்ஸை கிரியேட் பண்ணணும். அதனால அவனை சுத்தி பயங்கர ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காரு. இந்த பசங்களாம் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க. இவர் சுத்துற சுத்துல அந்த ஸ்பீட்ல ஒரு ஃபோர்ஸ் பயங்கரமா கிரியேட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. உள்ள இருந்துட்டு கன்கஷன் அதை ஸ்டாப் பண்ணுன்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்றான். நிறைய ரெட் கலர் ஃபோர்ஸும் நடுநடுவில் ஸ்டாப் பண்றதுக்காக அவன் யூஸ் பண்றான். ஆனா இந்த கிரீன் ஃபோர்ஸ் முன்னாடி அவனோட ரெட் ஃபோர்ஸ் தாக்கு பிடிக்கவே முடியல. இவர் சுத்தின சுத்துல மொத்தமாவே இவர் எவால்வ் பண்ணி அப்படியே அந்த இடத்தையே சைலண்ட் ஆக்கிடுறாரு. கன்கஷனும் மயங்கிடுறான். சரி அவன் காலி அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் கண் முடிக்கிறப்போ பார்த்தா இன்னமும் அவன் கண்ணு ரெட் கலரா தான் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கண்ணு ரெட்ல இருந்து ப்ளூ ஆகுது. இப்போ அந்த நாலு பசங்க மட்டும் இல்ல, ஜூம் கன்கஷன் மார்ஷான் இன்னும் மூணு பேர் சேர்ந்து ஏழு பேரா ஒரு ஜெனி டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்பெல்லாம் இந்த உலகத்துல அந்த ஈவில ஸ்டாப் பண்றதுக்கு ஆள் தேவைப்படுதோ இவங்க எல்லாம் கண்டிப்பா ஃபார்ம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிண்டி வீட்டுல எல்லாம் அவளை ஒத்துக்கிட்டாங்க. எல்லார் வீட்லயும் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சிண்டி ஒரு ஸ்கூல் டிராமால இருக்கா. அதே மாதிரி டக்கர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் டீம் கோல் கீ ஆகிடுறான். எப்படி கோல் அடிச்சாலும் அவனோட எக்ஸ்டென்ட் பவரை யூஸ் பண்ணி அந்த கோல் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறான். சம்மர் ஒரு சேர்கள் டீம்ல ரெடி பண்ணிட்டா. அவ அவளோட கண்ட்ரோல் லிப்டிங் பவரை யூஸ் பண்ணி எல்லா பொண்ணுங்களையும் ஒரு பிரமிட்ல நிக்கிற மாதிரி நிக்க வச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு ரோஸ் மட்டும் அப்படியே அவ கிட்ட வருது. அப்போதான் டைலன் தான் இன்விசிபிளா இருந்து அதை எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அதை இவ கிட்ட வந்து கொடுக்குறா. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு லவ் வந்துருச்சு. இவங்க கிட்ட எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன போன் மாதிரி இருக்கு. அதுல இருந்து எப்பெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதோ இவங்களாம் அசம்பிள் ஆகுறாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, உடனே இவங்கெல்லாம் ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆகுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப் வருது. அந்த ஸ்பேஸ் ஷிப்புள்ள இவங்கெல்லாம் போயிடுறாங்க. அப்படியே அந்த புது ஜெனி டீம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸ்கை ஹை அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை நிறைய பேர் பார்த்துருப்போம். இல்ல ஸ்பை கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ படமாக நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு சிமிலரான ஒரு படம் தான் இது கூட. பட் அந்த லெவலுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறப்போ கண்டிப்பா இல்லைன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் அதுல இருந்த இம்பாக்ட் அண்ட் ஸ்டோரி லைன் பேக்ராப் பாத்தீங்கன்னா இதுல இல்ல. இன்னும் எஃபெக்டிவான ஒரு பிளாஷ்பேக்கோ இல்ல எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கறத காமிச்சிருந்தா இந்த படம் இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் காமெடியாச்சும் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்தது அப்படின்னா இந்த படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மத்தபடி இதுவும் ஒரு வாட்சபிளான ஒரு படம் தான். அந்த அளவுக்கு பெரிய படம் இல்ல, இருந்தாலும் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டோம் அப்படிங்கறதாலேயே இந்த படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தோணுச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கணுமோ இல்லையோ எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அப்படி பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும்